ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த அர்டிகாரியா பிரச்சனை வந்து நிறைய பேத்துக்கு இருக்கிறதாகவும், இதுக்கு ஏதாச்சும் வந்து சொல்யூஷன் கொடுங்க, இது போகிறதுக்கு ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். 1.5 வயசு பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு, அவங்களுடைய அம்மாவுக்கு வந்திருக்குன்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்னோட 6 வயசு பொண்ணுக்கு வந்து இந்த அர்டிகாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஷேர் பண்ண ஒரு 3 பேரோட ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கு. இந்த அர்டிகாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னா, தோல் வந்து தடிமனாயி, அதாவது தடிப்பு உலர்ந்து அந்த இடம் சிவந்து அரிக்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை நிறைய காரணங்கள்னால வருது, நமக்கு காரணம் தெரியாதனால. ஸோ இதை வந்து சால்வ் பண்ண முடியலை, சரியான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க முடியலை, இந்த பிரச்சனை மறுபடியும் வராமல் நம்மளால் தடுக்க முடியலை. அப்போது இதுக்கான காரணங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம், இந்த பிரச்சனை வராமல் வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போக முடியும். அப்போது என்ன மாதிரியான காரணங்கள்னால இது வருதுன்னா, நம்மளை அறியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால, பல காரணங்கள்னால பல இடங்களில் இது வருது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு நீங்க இதுல எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு பார்த்து அந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பிரச்சனை வராம தடுக்கலாம். அப்புறம் இந்த பிரச்சனை போறதுக்கு என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ தொடர்ந்து வீடியோ வந்து முழுவதுமா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், அர்டிகாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் பிரச்சனை வர்றதுக்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, வாசனை திரவியங்கள் நீங்க பயன்படுத்துறது. ஸோ பாடி ஸ்ப்ரே வந்து ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மேக்கப் செட்டு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, விதவிதமான சோப்புகள் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணையில ஒரு சில ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்கிறோம், ஒரு சில ஸ்கின்னுக்கு அது வந்து சேராது, அது அலர்ஜி ஆகி இந்த பிரச்சனையை வந்து தூண்டிவிடும். இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும், அந்த இடத்துல வந்து அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒருத்தர் வாங்கின பாடி ஸ்ப்ரேயோ சென்ட்டோ இல்லை சோப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது கூட இந்த மாதிரி பிரச்சனை நடக்க ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த வாசனை திரவியங்கள், விதவிதமான சோப்பு இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கதே ஒரு சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் அழகு சாதன பொருட்களால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பார்த்து அந்த இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க, உங்க ஸ்கின்னுக்கு அதுதான் ரொம்ப நல்லதா அமையும். செகண்ட் ரீசன், இப்போ நீங்க ஒரு வயக்காட்டுக்குள்ள நடக்கிறீங்க, ஒரு செடிக்குள்ள போயிட்டு வரீங்க, ஒரு புல்வெளிக்குள்ள வந்து போயிட்டு வரீங்க, இல்ல ஒரு காட்டு பகுதியில வந்து போறீங்க, செப்பல் போடாம நடக்கிறீங்க, அல்லது வந்து ட்ரௌசர் மாதிரியான பொருட்கள் போட்டு நடக்கிறீங்க, உங்க ஸ்கின்ல வந்து சில செடிகள் உரசுது, இல்ல ஒரு செடிகொடிகள் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய செடிகொடிகள் வந்து உங்களை உரசுது, ஸ்கின்ல வந்து படுது அப்படின்னா, அதுல இருக்க கிருமிகள்னாலையும் இல்ல அத பூஞ்சை தொற்று காரணமாகவும் உங்களுக்கு அரிப்புகள் ஏற்படலாம், இந்த விதமான அலர்ஜிஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அடுத்து, நீங்க டிராவல் பண்ணும்போது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ரோடு பூரா வந்து தண்ணியா தேங்கி கிடக்கும், அந்த கிருமிகள் நிறைந்த தண்ணீர்ல, ஏன்னா ரோட்ல நிறைய குப்பை இருக்கும், நிறைய வந்து சாப்பிட்டு போட்டிருப்பாங்க, எச்சில் துப்பியிருப்பாங்க, இந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்து ரோட்ல வந்து இருக்கும். அந்த தண்ணி தேங்கி இருக்கும்போது நீங்க ஒரு ஷூ போட்டு நடந்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் அதுல வந்து டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல இருக்க கிருமி உங்க ஸ்கின்ன வந்து அஃபெக்ட் பண்ண வந்து காரணமா இருக்கும். உங்க செப்பல்ல படிஞ்சிருந்தா அடுத்த நாள் வந்து அந்த செப்பலை நீங்க வாஷ் பண்ணாம போட்டு போயிருந்தீங்கன்னா, அதுல இருக்க கிருமிகள் உங்க ஸ்கின்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். இந்த மாதிரி தூய்மையற்ற இடங்கள்ல, சகதியில மழைநீர் தேங்கி கிடக்க இடங்கள்ல நீங்க நடந்திருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அரிப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அதனால அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க உங்களை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நீங்க நனைந்த விஷயத்த, செருப்பை, உங்க ஸ்கின்ன வீட்டுக்கு வரவுமே வந்து கழுவுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி காரணங்கள்ல இருந்தும் இந்த ஸ்கின் பிரச்சனை வந்து வரலாம். அடுத்து 4வது ரீசன் வந்து உணவு ஒவ்வாமை. நிறைய உணவுகள் வந்து நிறைய பேத்துக்கு வந்து சேர்றது இல்ல. இப்போ இருக்க உணவுகள்லாம் நிறைய கலரிங் வந்து ஆட் பண்றாங்க. இங்க பேக்கரி ஐட்டம் போனா பச்சை சிவப்புன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டில வந்து ஸ்வீட்ஸ், கேக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரியான கெமிக்கல் கலந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கும் போது உங்க உடம்பு அதுக்கு வந்து ஒத்துக்கிறாது, அதோட எதிர்ப்பை தோல்ல தான் வந்து காமிக்கும், இந்த தோல் தடிமனாயி அரிப்பு எடுக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள், ரோட்ல விற்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறாது, இயற்கை பொருளான நிலக்கடலை சில பேத்துக்கு ஒத்துக்காது, கத்திரிக்காய் ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறாது, மீன் கருவாடு, இறைச்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயம், ஃபிஷ், நண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு இந்த மாதிரி உணவுகள் வந்து ஒத்துக்கிறாது, அதை சாப்பிட்டா அரிப்பு எடுக்கும். நீங்க தான் அதை வந்து ஃபீல் பண்ணி கண்டுபிடிச்சு
அந்த உணவை வந்து தடுத்துன்னு பாட்டி அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். அந்த மாதிரி உணவு ஒவ்வாமையும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க அதை ஃபில் பண்ணி கண்டுபிடிச்சு என்ன சாப்பிட்டோம் நமக்கு அரிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறது, ஒரு சிலருக்கு வந்து பாம்பு கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து இந்த ஸ்கின் வந்து ஒரு அலர்ஜி ஆகி இந்த பாதிப்பு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டில் நிறைய பூச்சிகள் இருக்கும், ரோட்டில் நிறைய பூச்சிகள் இருக்கும், அதுக்கு அடித்தப்ப இருந்து இந்த அலர்ஜி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனாலையும் உங்களுக்கு அந்த ஸ்கின் பிரச்சனை வரும். அவங்கெல்லாம் வந்து உடனே அந்த ரத்தத்தில் இருக்க அந்த கிருமியை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய உணவுகள் அந்த திரிபலாச்சூரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி ரத்தத்தை வந்து சுத்தமாக்குறது மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து படிப்படியாக அவங்களால வந்து வெளிவர முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபாரின்லேருந்து இங்கே இந்தியா வரும்போது அங்கே வந்து அந்த பூச்சிகள்லேருந்து பழகிருக்க மாட்டாங்க. இங்கே வரவுமே வந்து சில பூச்சிகள் கொசு கூட அவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணி அலர்ஜிஸ் வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிலைமையும் வந்து இருக்குது. ஸோ அதனால சின்ன சின்ன பூச்சிக்கடியினாலையும் பூச்சிகள் வந்து படுறதுனாலையும் கூட இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை வந்து வரலாம். அடுத்த ஆறாவது ரீசன் வந்து இந்த இரத்த மாற்றம். ஒரு சிலருக்கு வந்து இந்த ரத்தம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஒத்துக்கிறாது, ஒத்துக்கிறதுனால இந்த ஸ்கின்ல இந்த பிரச்சனைகள் கூட வரலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கு. அடுத்தது ஏழாவது ரீசன் பார்த்தோம்னா மருந்துகள். மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது வலி நிவாரணிகளாக நீங்க வந்து பெயினை வந்து குறைக்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடிய சில மருந்துகள் வந்து உங்களுக்கு இந்த அலர்ஜிஸை ஏற்படுத்தி ஸ்கின்ல இந்த மாதிரி பிரச்சனையை வந்து உண்டு பண்ணலாம். அதனால அந்த வலி நிவாரணி மாத்திரைகளை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்க, ஸ்டாப் பண்ண பாருங்க. டாக்டரோட அட்வைஸின் பேர்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது, ஸ்கின் பிரச்சனை வந்து உங்களுக்கு வராம இருக்கலாம். எட்டாவது ரீசன் வந்து இந்த பல்லுல வந்து சொத்த பல்லு இருக்கிறது, காதுல பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரி கிருமிகள் உள்ளுக்குள்ள நமக்கு வந்து அலர்ஜிஸை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமா அமைதுன்ற மாதிரியான தகவல் இருக்கு. இது நிறைய பேத்துக்கு இந்த சொத்த பல் வந்துச்சு அப்படின்னாலே ஸ்கின் அலர்ஜிஸும் வந்து பல பேத்துக்கு வந்து இருக்கும், ஒத்துக்கிறாதவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அந்த கிருமிகள் தொற்றுகள் மூலமா நமக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஸோ அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. ஒன்பதாவது ரீசன் வந்து பல தொற்று நோய்கள், சிறுநீர் தொற்று, இந்த மாதிரியான சுற்றுப்புற சூழல் தொற்று நோய்கள், இது மூலமாகவும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் பிரச்சனை வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா, வேற எதுவும் பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு பரவிருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பத்தாவது ரீசன் மிக மிக முக்கியமான ரீசன், மூக்கின் வழியாக நம்ம சுவாசிப்பதன் வழியாக கிருமிகள் வந்து உள்ள போறது. அப்புறம் இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள். இப்போ செல்ல பிராணிகள்னா நிறைய வீட்டில் வந்து நாய் வளர்க்குறதே இல்லை ஆனால் எனக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து எந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வேலைக்கு போறவங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ஆஃபீஸ் போறாங்க, ஒரு டீ குடிக்க போறாங்க அப்படின்னா, டீ குடிக்க வெளியில போறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில நாய்கள் வந்து அந்த கம்பியில வந்து கால் வச்சு நிக்கிறது, அந்த இடத்துல படுத்து கிடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே நடந்திருக்கும். ஸோ இவங்களும் போய் டீயை வாங்கிட்டு அந்த கம்பியிலேயே வந்து கை வச்சு நிக்கிறது, அந்த மாதிரி பரவலாம். அல்லது ஒரு நாய் வந்து உருண்டு பருண்டு ஒரு இடத்துல படுத்து எழுந்திரிச்சு போயிருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்காக போய் அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க, அந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து பரவலாம். செல்ல பிராணிகள்டிருந்து ஒரு உயிரினத்திட்டிருந்து அடுத்த உயிரினத்திட்டிருந்து நம்ம அது வந்துட்டு போன சில நேரங்களில் நம்ம அந்த இடத்த பயன்படுத்துறது மூலமாக கூட இந்த ஸ்கின்ல அந்த பிரச்சனை வந்து வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதை மாற்ற முடியும். ஸோ அதனால இந்த செல்ல பிராணிகள், சில வாசனைகள் உள்ள போறது, ரோட்ல போகும்போது சில தூசிகள் உள்ள போறது, ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து அரிப்புகள் வந்து வரலாம், ஸ்கின்ல அந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். அடுத்த ரீசன் வந்து மிகவும் குளிர்ச்சியான அல்லது மிகவும் சூடான உணவுகளை நீங்க வந்து சாப்பிடும்போது. இப்போ மிகவும் குளிர்ச்சியான உணவு அப்படின்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஜில்லுன்னு வந்து குடிக்கிறீங்க, குடிக்கும்போது அது தொண்டையை வந்து பாதிக்குது. தொண்டை பாதிச்சிச்சு அப்படின்னா இந்த தொண்டையில இருக்கக்கூடிய கிருமிகள் மூலமா உங்களுக்கு இந்த ஸ்கின் பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. சடன் கூலிங் அண்ட் சடன் ஹீட் வந்து இந்த பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இத்தனை ரீசன்ல நீங்க எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்க நல்லா கவனமா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்ததுனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், உணவுனாலயா, இல்ல ஸ்மெல்னாலயா, செல்ல பிராணிகள் வளர்க்கறதுனாலயா, அல்லது இந்த வாசனை திரவியங்கள், அழகு பொருட்கள் இதெல்லாம் யூஸ் பண்றதுனாலயா, இல்ல சகதியில நடந்தனாலயா, ஷூ செருப்புகளும் மாத்தாம அதே கிருமிகளோட நம்ம வந்து பயன்படுத்துறதுனாலயா, இல்ல உணவு ஓவாமையா பூச்சி கடிச்சிச்சா அப்படின்ற பல ரீசன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த ரீசன்றத நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணுங்க, அதுல இருந்து தப்பிக்க பாருங்க, அதை அவாய்ட் பண்ண பாருங்க, அதுல இருந்து ஒதுங்கியே இருங்க. அது ஸ்கின் பிரச்சனை ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கும். சரி ஓகே, ஸ்கின் பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, ஸோ வந்ததை எப்படி நான் சால்வ் பண்றது,
அடுத்தடவை நான் அதை நடக்காம பாத்துக்கிறேன். ஆனா இருக்கிறத வந்து எனக்கு படிப்படியா வந்து குறையணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க சோப்பு யூஸ் பண்றது வந்து அவாய்ட் பண்ணுங்க. சோப்பு, எந்த சோப்பு நீங்க பயன்படுத்தினாலும் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் பர்சனலா இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, மூலிகை குளியல் பொடி வந்து நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பாக்குறோம். நிறைய பேத்துக்கு இது வந்து தீராத ஒரு பிரச்சனையாவும் இருக்கு, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. போறாங்க, ஊசி போறாங்க, ஸ்டாப் பண்றாங்க, இல்ல மருந்து வாங்குறாங்க, அப்ளை பண்றாங்க, சாப்பிடுறாங்க, அந்த இடத்துல சப்ரஸ் ஆகுது, திரும்ப ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு இது கண்டினியூஸ் ஆகுது. இந்த பிரச்சனை தீர்ந்த பாடே இல்லை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சோப்பு நிப்பாட்டுங்க. சோப்பு நிப்பாட்டிட்டு மூலிகை குளியல் பொடி, ஹெர்பல் பாத் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம், அதை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் குளிக்கிறீங்களோ, எப்பப்பெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்றீங்களோ இதை பயன்படுத்துங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ நாங்கள் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான். 200 கிராமோ, 1/2 கிலோவோ, 1 கிலோவோ அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து தண்ணியில் கலந்து அப்படியே அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிக்கிறது தான். இதை எப்படி குளிக்கணும், எப்படி பயன்படுத்தணும்னு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இந்த மூலிகை குளியல் பொடி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து அப்ளை பண்ணி குளிக்கலாம். இது 18 மூலிகைகள் வந்து கலந்து தயார் பண்ணக்கூடிய இந்த ஹெர்பல் பாத் பவுடர் தான் நான் பயன்படுத்துறது. இது வந்து ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையுமே தராது, எந்த பிரச்சனையுமே தராது. இருக்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் பார்க்கும். ஸ்கின்னை வந்து சாஃப்ட்னஸ் ஆக்கும், இறந்த செல்களை நீக்கும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. இது எல்லாமே நான் அடுத்த வீடியோல உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இந்த பவுடர் வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. இந்த பவுடர் எங்க கிடைக்கும்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். உங்க ஏரியா அளவுல நாட்டு மருந்து கடைகள்ல இந்த பொடி வந்து கிடைக்கும். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், நீங்க அங்க வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க வசிக்கிற பகுதியில நாட்டு மருந்து கடையே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு எங்க வாங்குறதுனே தெரில அப்படின்னா, கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாங்களே வந்து இதை எங்கிட்ட இருக்க நபர்கள் மூலமா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விடுவோம். நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் வரக்கூடிய இடம்னா, ஸோ அங்கே இந்த பவுடர்ஸை வந்து அனுப்பிடுறோம். 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ இப்படி பாக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். 18 மூலிகைகள் கலந்து செய்யக்கூடிய இந்த பவுடர்ஸ் தான் வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த முடிவுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கெல்லாம் ஸோ நிறைய பொருட்களை இங்கேருந்து அனுப்புகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கீழே தெரியுற அந்த மெயில் ஐடிக்கும் கூட நீங்கள் வந்து உங்கள் தகவல்கள்லாம் அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படும்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.